இந்த படத்துல நான் வந்து இயக்கி நடிச்சு எழுதி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கேன். இவர் இவங்கெல்லாம் என்னோட டீம். ப்ரொடியூசர் ஹங்கிரி வுல்ஃப் என்டர்டைன்மெண்ட் கார்த்திக் வெங்கட்ராமன். வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்தது. ஹோப் நீங்கள் படத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸ் நல்லபடியாக கொடுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் என்னை பார்த்து பாராட்டும் போது கண்ணில் தண்ணி தான் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவர் தான் மஸ்தான் பாய். படத்தில் வந்து வேறு மாதிரி பார்த்துருக்கீங்க. இவர் தான் அந்த மஸ்தான் பாய். ஒரு சில வாக்கியம். இது என் பேர் சிவகுமார் ராஜு. என் பேர் சிவகுமார் ராஜு. இது எனக்கு ஃபஸ்ட்டு மூவி தான். எனக்கு நர்வஸாக தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. எல்லோரும் வணக்கம். எல்லோரும் வணக்கம். இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லோருமே வணக்கம். நான் இசையமைப்பாளர் கலாச்சாரம். அங்கிரி என்டர்டைன்மெண்ட் உங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். விக்ரம் டைரக்ட் பண்ண எனக்கு எந்த கிடையாது. எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் கொடுக்குற ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஊடக நம்ம நீங்கள் தான் வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஒரு வேண்டுகளாக எடுத்துக்கிறேன். அது ஒரு ரங்கான டீமு. ஸோ நல்லபடியாக கொண்டு சேர்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் நடிக்கல. நடிக்காம இங்க என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் அநேகமாக க்வெஸ்சன்ஸ் இருக்குல்ல வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னோட இது, நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்ற பெருமையோடு சொல்றேன் நான். ஏன்னா நான் பார்த்த டைம் வந்து மிட் நைட் 11:30 நான் அந்த படம் பார்த்தேன். யூ ஒன் பிலீவ் படம் எப்படி போச்சுன்னு தெரியாது. கண்ணு மூடி கணக்காவில் ஃபாஸ்டா ரேசிங் மூவி. அண்ட் இங்க நிக்கிற கார்த்திக் பிரதர், இப்போ இவங்க எல்லாமே ஒரு டீமாக வந்து யங்ஸ்டர் சேர்ந்து ஒரு யாருமே ஃபஸ்ட் டைம் பெர்ஃபார்மர்ஸ் ஆனால் என்னால் நம்ப முடியல பார்க்கும்போது அன்றைக்கி. அதனால இன்றைக்கி நான் வந்து நான் ஷூட்லேருந்து நான் பெர்மிஷன் கேட்டு வந்தேன். நான் கண்டிப்பாக இங்கே வருவேன், இந்த படத்தை பற்றி நான் பேசுவேன்னு சொல்லி வந்திருக்கேன். பார்த்தவங்க எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஸோ வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் நல்லபடியாக எழுதுங்க இந்த படத்தை. இந்த மாதிரி சின்ன யங்ஸ்டர்ஸ் இது வர்றதை நம்மளாம் இருக்குது சப்போர்ட் பண்ணுன்றது என்னோடய ரெக்வஸ்ட்டு. Hope you all will agree with that. Thank you. God bless you. Thank you. Thank you. Thank you. Sir, yeah. You are going to come and say that you are a person. You are going to come and say that. அந்த வீட்டுக்கு கொல்லப்பட்ட கவி இல்லை. கதை பிரகாரம் மாடுகள் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மாலை போகும்போது மாலையும் வந்துட்டு வெளியே போக முடியாத மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து முடிவாயிருது. நம்ம தேவையான ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ண போய் சீக்கிரமா ஏதாச்சும் மாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கலக்கம் போல வந்து மீண்டு வரையே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். ஊர்வசிய வந்து இது பண்ணி வரப்படுறாங்க போஸ்ட் மார்க்கில் பார்க்கறாங்க. நீங்க உப்பு தடவி இதெல்லாம் படிக்கிறீங்க.
கம்யூனிகேஷன் அப்போ தான் அவர் சொல்றாரு இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது எந்த விஷயத்துக்கு அவங்க உள்ள போனா அப்படின்ட்டு. அது அவங்க தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்க இறந்ததுக்கும் அவங்களுக்கு எந்த வித சம்மதமோ இல்லைன்றதும் அதே டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதை விட்டு பேரா தான் இருக்கு நினைக்கிறாங்க. சரி பண்ணிருப்பாரு. அதுல இருக்கிறது ஒரே ஒரு பெண்ணு தான். ஒரு பத்து பெண்ணு இருந்து பத்து பெண்ணு பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். கதை பிரகாரம் நம்ம வேணும்ட்டு எதுவும் பண்ணல, அப்படியே அமைஞ்சிருச்சு. அப்படியே போயிடலாம். சார், இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு கேப் டிரைவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ யாரையும் குடிங்கன்னு ப்ரமோட் பண்ணல, அதே நேரத்தில் குடிக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம அட்வைஸும் பண்ணல. கேப் டிரைவர் ஒழுங்காக போய் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாமல் இவனோட சின்ன சாப்பிடலாம் இந்த வேலையை பார்த்துட்டான். இது இந்த கதை நல்லா இருக்கு, நான் இந்த வேலையை பார்த்துட்டேன், நீங்க இந்த கேள்வி கேட்டு இந்த வேலையை பார்த்துட்டீங்க. பிரமாதமா பண்ணிருந்தீங்க சார். அவரை விட்டு நீங்களாட்ட ஒரு பாய் புதியாடுறா அந்த கண்ணில் எப்படி நம்ம குடிச்சோம்னா தெரியுமோ அதெல்லாம் கூட எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருந்தீங்க. எல்லாருமே பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இந்த படம் வந்து நம்ம ஜெனிஷ் சார் சொன்னாரு, சின்ன லெவலில் பண்ணுறோம், இதை பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணுங்கள், பெரிய லெவலில் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஆனால் படத்தில் ஒரு விஷயம் காட்டியிருக்கீங்க, அரசியல்வாதிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. அது டோட்டலாக அது உண்மையான அரசியல்வாதி பற்றி பண்ணி அப்படின்னு காட்டல ஐயா, அப்படின்னு காட்டல. இருந்தாலும் படம் கேரளியா அவ்வளோதான். இல்லை ஸ்டோரி எல்லாமே புதுமுகமாக இருக்குது, எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அவரு பேசிக்காவே ஒரு நடிகர் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஸோ அவர் ஒன்றும் நடிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி நடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம வெளியில போயிட்டு எங்கெங்கோ தேடுறது எதுக்கு, நம்ம ஒரு ஆக்டர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது இவரை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இவரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை சார், அது பேமெண்ட்டு மற்ற பட்ஜெட் ஒர்க்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஷார்ட்ல இருந்தோம்னா டைரக்டர் திட்டிகிட்டே இருக்காரு, சரி நம்ம சாக வச்சிரு, அதுக்கப்புறம் நான் திட்டுறேன் அப்படின்ட்டு சார். நம்ம கல்யாணம் குழந்தை குட்டின்னு இருக்கு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் படம் பார்க்கும்போது எங்கள் டீம் வந்துட்டு தேட்டரில் அங்கங்கே ஒரு கார்னர்லேருந்து எல்லோரும் வாட்ச் பண்ணி தான் இருந்தோம். ரொம்ப ஜெனியூனாக உங்களோட ரெஸ்பான்ஸு, நீங்கள் எங்களை எதிர் நாங்கள் எதிர்பார்க்காத காட்சிகள்லாம் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க, சிரிச்சிங்க. சில பேர் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க, அங்கே தான் நான் பக்கத்தில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஹாப்பின்ட்டு நல்லா தெரியுது. அந்த ஹாப்பினஸை வந்துட்டு நீங்கள் எப்படி காட்டணுமோ நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உண்மையிலே இன்னும் ஹாப்பி ஆயிடுவோம். நல்லா பண்ணுங்க, நன்றி. ஆமாம் சார், அடுத்தடுத்த படைப்புகளுக்கு காத்திருக்குது. உங்கள் வாழ்த்துக்கள் மூலமாக அடுத்தடுத்த படைப்புகள் இன்னும் உற்சாகமாக இன்னும் வேகமாக ஓடுவோம். நன்றி, நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். சார் நீங்களா தான் சார் செலிபிரிட்டி, உங்களுக்கு தான் சார் ஷோ. சார் நீங்களே தான் சார் எல்லாருமே செலிபிரிட்டி ஆயிருக்காங்க. நாங்கள் யாரையும் போய் கூப்பிட்டு வாங்க வாங்கலாம் எங்களுக்கு வேணாம் சார். நீங்க வந்துட்டீங்க போதும் சார், உருவாக்குங்க சார் புது செலிபிரிட்டி. நாலஞ்சு பேர் இருக்கும். சார் படம் நடிச்ச உடனே பெரிய ஆள் ஆயிட்டாங்க சார். நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் நாங்களாம் பெரிய ஆயிடுவோம் சார். நன்றி சார். இல்ல இல்ல சார், ஐயா தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி, நன்றி சார்.